விஞ்ஞானியாகவும் மெய்ஞானியாகவும் வாழ்ந்து திகழ்ந்தவர்கள் நம் நாட்டு சித்தர்கள். மருத்துவ உலகிற்கும் அறிவியல் உலகிற்கும் சமய உலகிற்கும் இவர்கள் பாடல்கள் வழியாக பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள், பல ஞானத்தை தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் ஒரு இறைவனை வணங்கினார்கள் என்றால் அவர்தான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர். சொல்ல போனால் சித்தர்களிலேயே முதல் சித்தர் என்று சொல்லப்படும் சிவபெருமான். கோவில்களில் உள்ள சிற்பங்களில் சிலைகளில் இந்த சித்தர்கள் சிவனை தேடவில்லை. அதற்கு பதிலாக தங்களுடைய சித்தத்தின் உள்ளேயே சிவனை கண்டு தெளிந்து அவர்கள் வழிபட்டார்கள். இவர்களுடைய ஒவ்வொரு பாடலும் இன்று வரை அவிழ்க்க முடியாத பல முடிச்சுகளை கொண்டது. அப்படிப்பட்ட பல சித்தர்கள் எல்லாம் தேடி தேடி சென்று ஒரு இடத்தை அடைந்து அங்கு இருக்கின்ற சிவனை உணர்ந்தார்கள் என்றால் அதுதான் திருவண்ணாமலை. இந்த உலகத்தை கட்டுப்படுத்தும் பஞ்சபூதங்களாக இருக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்திற்கும் நம் தென்னிந்தியாவில் நம் முன்னோர்கள் கோவில்களை அமைத்திருக்கிறார்கள். அதில் நெருப்பை மையப்படுத்தும் அந்த நெருப்பு தலமாக, அக்னி தலமாக பல ஆயிரம் வருடங்களாக இன்றும் நிலைத்து நிற்கும் அந்த திருவண்ணாமலையில் உள்ள அந்த அண்ணாமலையாரின் தத்துவத்தையும் அறிவியலையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு பஞ்சபூதங்களில் ஆகாய பூதமாக விளங்கும் சிதம்பரத்தையும் காற்றை அடிப்படையாக கொண்டு இருக்கும் திருகாலகஸ்தி பற்றியும் நாம் பதிவுகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்தத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நெருப்பை மையமாக கொண்ட அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலையை பற்றியும் அதற்குள்ளே குடிகொண்டிருக்கும் ஈசனை பற்றியும் அவரையே சுற்றி சுற்றி வந்த சித்தர்கள் பற்றியும் கார்த்திகை தீபத்திற்கு பின்னால் இருக்கும் அந்த வரலாற்றையும் அறிவியலையும் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன் படைத்து காத்து அழைத்து மறைத்து அருளும் ஈசனுக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் மனித அறிவால் ஒரு சிலவற்றை மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த ஒரு சிலவற்றை ஆராயும் போதே நமக்கு பிரமிப்பாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் திருவண்ணாமலையின் இரகசியமும் அறிவியலும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்பார்கள், காசியில் இறந்தால் முக்தி என்பார்கள், காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி என்பார்கள், தில்லையை தரிசித்தால் முக்தி என்பார்கள். அந்த வரிசையில் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அடி முடி காண முடியாதவர் அந்த சிவபெருமான். அதனை இந்த ஈசன் மெய்ப்பித்து காட்டிய இடம்தான் திருவண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இந்த திருவண்ணாமலை இருக்கிறது. முதலில் நெருப்பிற்கும் நமக்கும் இருக்கும் அந்த புரிதலை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்களில் நம்மை பிரமிக்க வைக்கும் தன்மை நெருப்பிற்கு உண்டு. சூரியனின் நெருப்புதான் பல கோடி கிலோமீட்டர்கள் கடந்து வந்து நம் பூமியை செழிப்பாக வைத்திருக்கிறது. நெருப்பை கண்டு முதலில் பயந்து போன மனிதன் பின்பு அந்த பயத்தை பணிவோடு வணங்க ஆரம்பித்தான். நெருப்பின் அவசியத்தை உணர்ந்து கொண்டான். ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருக்கும் நெருப்பை புரிந்து கொண்டான். நாம் உயிரோடு இருப்பதற்கு அறிகுறியே நம் உடலுக்குள் இருக்கும் நெருப்புதான். அது குளிர்ந்து விட்டால் உடலில் உயிரில்லை என்பதே அறிவியல். நமக்குள் எரியும் நெருப்பு இல்லாமல் நம் உயிர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உயிர் கொடுக்கும் தன்மையும் உயிரை எடுக்கும் தன்மையும் நெருப்பிற்கு இருக்கிறது. உடலில் இருக்கும் உயிருக்கு ஒரு அழிவற்ற நிலையை ஏற்படுத்த அந்த நெருப்பிற்கு பலம் இருக்கிறது. இந்த சூட்சமத்தை சித்தர்கள் தெளிவாக பயன்படுத்தினார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு செல்லும் போதும் மறைந்த பகுதிக்கு செல்லும் போதும் அதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு சித்தனுக்கே நெருப்பை கொண்டு இவ்வளவு சக்தி இருக்கும் பொழுது சித்தனுக்கெல்லாம் சித்தன். பஞ்சபூதத்தின் தலைவன் அக்னியை தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் ஆண்டவனான சிவனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்க வேண்டும், அந்த நெருப்பின் தளத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்க வேண்டும், அவ்வளவு ஆற்றலையும் வலிமையையும் தன்னுள் கொண்ட இடம்தான் திருவண்ணாமலை. பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை இருப்பதாக புராணங்கள் சொல்கிறது. இந்த மலை சுமார் 260 கோடி பழமை வாய்ந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். நெருப்பு மலையாகவும் மாணிக்க மலையாகவும் பொன் மலையாகவும் இப்பொழுது கல் மலையாகவும் இந்த மலை இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மலையை ஆய்வு செய்த வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மலையில் காந்த சக்தி இருப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள். பால் பிரிட்டன் என்னும் ஆய்வாளர் மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா என்ற நூலில் லெமுரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி இந்த திருவண்ணாமலை என்று கூறி
கூறியுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலை. இந்த பெயருக்கு பின்னால் இருக்கும் பொருளையும் தத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெருங்கி செல்லுதலுக்கு எப்படி அண்ணுதல் என்கின்ற பொருள் இருக்கிறதோ, அதே போல் நெருங்கவே முடியாத ஒன்றிற்கு அண்ணா என்ற அர்த்தம் இருக்கிறது. அண்ணா என்ற சொல்லுக்கு மேலும் உயர்ந்த என்ற பொருளும் இருக்கிறது. அதனால்தான் மூத்தவுடன் பிறப்பை அன் கூட்டல் அவன், அண்ணன் என்று அழைக்கிறோம். செங்குத்தாய் உயர்ந்த மலையை அண்ணாந்து பார்க்க வைப்பதால் அது அண்ணாமலை என்றும் சொல்லலாம். அங்கிருக்கும் ஈசனின் பெயர் அருணாச்சலம். இதற்கும் பொருள் இருக்கிறது. அருணம் என்பதற்கு சிவப்பு நிற நெருப்பு என்று பொருள். சலம் என்பதற்கு மலை என்று பொருள். சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மையுடன் இருப்பதால் இந்த தலம் அருணாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலையை சுற்றி 108 சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே சிவமே மலையாக இருக்கும் மலையையும், மலையை சுற்றி புதைந்திருக்கும் 108 சிவலிங்கங்களையும் சுற்றிதான் கிரிவல பாதை இருக்கும். திருவண்ணாமலைக்கு ஒரு புராண கதை இருக்கிறது. பொதுவாக நாங்கள் புராண கதைகளை நம்புவதில்லை. ஆனால் இங்கு சொல்லப்படும் கதைக்கு பின்னால் ஈசனின் வழியாக ஒரு தத்துவம் நிலைத்து நிற்கிறது. யார் பெரியவன் என்கின்ற தலைக்கணம் இன்றும் பலருக்கு இருக்கிறது. அதே போல் புராணத்தில் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்ட பொழுது சிவபெருமான் அக்னி தூணாக நின்றதாகவும், அவருடைய அடியை தேடி திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து செல்ல, பிரம்மா சிவபெருமானின் முடியை தேடி அன்ன வாகனத்தில் பறந்து செல்ல, இருவராலும் ஈசனின் அடி முடியை காண முடியவில்லை என தல வரலாறு இருக்கிறது. பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் நெருங்க முடியாத நெருப்பு மலையாக ஈசன் நின்ற காரணத்தால் இந்த தலம் அண்ணாமலை என்று பெயர் பெற்றது. இதில் இருக்கும் தத்துவத்தை ரமண மகரிஷிகள் அழகாக சொல்கிறார். இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து, மனதை ஆன்மாவில் அழித்து, உன் முகத்தால் அத்வைத ஜோதியை காண்பதுதான் தரிசனமாகும் என்கிறார். உலகில் மிகப்பெரிய சிலைகள் புத்தருக்கு இருக்கிறது என்றால், ஒரு மலையே சிவனாக ஈசனாக இருப்பது நம் நாட்டில்தான். தென்னிந்தியாவில் மிகவும் பழமையான நகரங்களில் திருவண்ணாமலையும் ஒன்று. திருவண்ணாமலை நகரம் பற்றிய குறிப்பு சங்க இலக்கிய பாடல்களில் பல இடங்களில் இருக்கிறது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன் தொண்டைமான் இளந்திரையன் திருவண்ணாமலை நகரத்தை ஆண்டதாக பரிபாடல் சொல்கிறது. கிமு 2 நூற்றாண்டில் பதஞ்சலி முனிவரால் இந்த நகரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிபி 2 நூற்றாண்டு கால சங்க இலக்கியமான மணிமேகலை காப்பியத்திலும் இந்த நகர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிபி 4 நூற்றாண்டு முதல் 9 நூற்றாண்டு வரை பல்லவர்களின் முக்கிய நகரமாக திருவண்ணாமலை இருந்திருக்கிறது. மேலும் ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தும் அர்த்த நாரீஸ்வரர் வடிவம் உருவானதும் இங்குதான். மேலும் இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் சிவராத்திரி உருவானதும் இங்குதான். 260 கோடி வருட பழமையான இந்த மலைக்கு முன்னால் இப்பொழுது இருக்கும் கோவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசர்களால் கட்டப்பட்டது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இன்று நாம் பார்க்கும் இந்த கோவில் சுமார் 1000 வருடங்களாக கட்டப்பட்டது. ஆம், முதல் மற்றும் 2 நூற்றாண்டுகளில் மகிழ மரத்தின் அடியில் சுயம்பு லிங்கமாக சிறிய மண் சுவர் குடிலாகத்தான் ஆரம்பத்தில் இந்த கோவில் இருந்தது. அதற்கு பின்பு 4 நூற்றாண்டில் செங்கல் தலமாக மாற்றப்பட்டு 5 நூற்றாண்டில் சிறிய ஆலயமாக உருவெடுத்தது. சிவனுக்கு மிகப்பெரிய கோவில்கள் பல கட்டிய சோழர்கள், அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக மாறத் தொடங்குகிறது. 9 நூற்றாண்டில் முதலாம் ஆதித்த சோழன் இந்த ஆலயத்தை கருங்கல் கருவறையாக மாற்றினான். 10 நூற்றாண்டில் அவனது வாரிசுகள் பிரகாரங்களை கட்டினார்கள். 11 நூற்றாண்டில் இருந்து 17 நூற்றாண்டு வரை பல்வேறு கோபுரங்கள், மண்டபங்கள், சன்னதிகள் என்று பல்வேறு மன்னர்களால் புனரமைக்கப்பட்ட ஆலயம் இது. அதிலும் முக்கியமாக 16 நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு இந்த சிவனை மிகவும் பிடித்து போக, அதுவரை சிறிதாக இருந்த ஆலயத்தை மேலும் மிகப்பெரிய ஆலயமாக மாற்றினார். சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், சம்புவரையர்கள், விஜயநகர பேரரசு, தஞ்சை மன்னர்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார் என போட்டி போட்டு திருப்பணிகள் செய்தார்கள். இவ்வாறு ஆலயத்தின் மொத்த கட்டமைப்பும் கட்டி முடிக்க சுமார் 1000 ஆண்டுகள் ஆகியிருப்பது கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. அங்குள்ள 100 கல்வெட்டுகளில் 119 கல்வெட்டுகள் தான் இதுவரை ஆராயப்பட்டுள்ளது. மொத்த கல்வெட்டுகளையும் ஆய்வு செய்தால் இன்னும் பல ஆச்சரியமூட்டும் தகவல்களும் ரகசியங்களும் வெளிவரலாம். இது ஒரு புறம் இருக்க, இந்த இடம் சித்தர்கள் பூமியாக இருப்பதற்கு காரணம் என்ன? அதை பற்றி ஆராயும் பொழுது ஈசன் இருக்கும் இடமே
சித்தர்கள் இருக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது. சித்தர்களின் சரணாலயமாக திருவண்ணாமலை இருக்கிறது. சித்தர்கள் இங்கு அதிகமாக இருந்த காரணத்தை ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அது என்னவென்றால், நம் மன அதிர்வுகளை புத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராமல் எத்தகைய சித்துக்களையும் செய்ய முடியாது. இயல்பாகவே புவியியல் அமைப்பிலேயே எண்ணங்களை நம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை கொண்ட இடமாக திருவண்ணாமலை இருக்கிறது. நம் மனதில் கோபம், ஆக்ரோஷம், குழப்பம், கவலை ஆகியவை எழும்பொழுது நம் உடலை சுற்றியுள்ள அலைகள் 14 Hz மேல் இருக்குமாம். இதனை பீட்டா அலைகள் என்று கூறுகிறார்கள். இந்த நிலையில் மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. அதே போல் நம் ஆழ்ந்த தூக்கத்தின் பொழுது உடலை சுற்றி உள்ள அலைகள் 14 Hz கீழே இருக்குமாம். இந்த அலைகளை ஆல்பா அலைகள் என்கிறார்கள். அதே உடல் தியான நிலையில் இருக்கும் பொழுது 8 Hz கீழே இருக்குமாம். இதனை தீட்டாளைகள் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இந்த நிலையில் நம் எண்ணங்களை, நம் இயக்கங்களை எளிதாக நம் கட்டுக்குள் கொண்டு வரலாம். திருவண்ணாமலையானது இயல்பாகவே தீட்டா அதிர்வுகளை கொண்டுள்ளது. இதற்காகவே பல சித்தர்கள் இங்கு தேடி வந்தார்கள், இன்றும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரணத்தால் இங்கிருக்கும் சித்தர்கள் வழியாக குறிப்பாக தவ நிலையில் உள்ள சித்தர்களின் உடலில் இருந்து இந்த அலைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இதற்காகவே இங்கே சித்தர்கள் சமாதி அடைந்திருக்கிறார்கள். சித்தர்களின் பூமியாக திருவண்ணாமலை விளங்கும் மர்மமும் இதுதான். காலம் காலமாக நாம் பெரிதும் போற்றும் 18 சித்தர்களும் அவர்களுக்கு பக்க பலமாக 188 சித்தர்களும் இன்றும் அரூபமாக நடமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். கைலாய மலையில் கூட காண கிடைக்காத அதிசயமாக இது இருக்கிறது. மேலும் 200-க்கும் அதிகமான சித்தர்கள் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசித்ததாகவும், அவற்றில் சுமார் 25-க்கும் அதிகமான சித்தர்கள் இங்கு ஜீவ சமாதி ஆனதாகவும் அகத்தியர் தான் இயற்றிய அகத்திய பெருமான் ஜீவநாடியில் கூறியிருக்கிறார். அடுத்து நம் தமிழ்நாட்டின் முக்கிய விழாவாக கொண்டாடப்படும் கார்த்திகை தீபத்தை பற்றி பார்க்க வேண்டும். கார்த்திகை தீபம் என்றாலே நம் மனதிற்கு வருவது திருவண்ணாமலைதான். அங்கு ஏற்றப்படும் அந்த தீபம் தான். இதற்கு பின்னால் இருக்கின்ற வரலாற்றையும் அறிவியலையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை எனப்படும் விண்மீன் கூட்டம் கீழ்வானில் மாலையில் தோன்றும் மாதம் இது. நம்முடைய பாரம்பரியத்தில் எல்லா காலகட்டத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட முதன்மையான விழா கார்த்திகை தீப விழா. சொல்ல போனால் தமிழர்களின் உண்மையான தீபாவளியே இந்த கார்த்திகை தீப விழாதான். கார்த்திகை தீபம் என்பது அந்த ஒரு நாள் மட்டுமல்ல, அந்த மாதம் முழுக்கவே விளக்கை ஏற்றி வழிபட்டார்கள் நம் முன்னோர்கள். இதை சங்க இலக்கியங்கள் பல குறிப்பிடுகின்றன. இந்த ஒளி வழிபாடு, தீப கொண்டாட்டம் என்பது வெறும் புராண நம்பிக்கை மட்டும் கிடையாது. இந்த கார்த்திகை மாதத்தில் மழையின் தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மேலும் குளிர் பரவும். இதனால் சிறு பூச்சிகளும் கொசுக்களும் அதிகமாக உலா வரும். நல்லெண்ணெய், கட்டாமணக்கு, சிற்றாமணக்கு, பேராமணக்கு, பசுநெய், வேப்பெண்ணெய், புங்கமர எண்ணெய் மற்றும் பல வகை மூலிகை எண்ணெய்களை பயன்படுத்தி ஊரெங்கும் விளக்கேற்றினார்கள். அந்த பருத்தி திரிகள் எரியும் பொழுது அதில் இருந்து வரும் அந்த நெடியானது கொசு மற்றும் பிற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை முற்றிலும் அழிக்கிறது. நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. மேலும் இந்த நாட்களில் பல்வேறு மூலிகைகளை தூபமாக எரிய வைப்பார்கள். இந்த காலகட்டத்தில் மின்சாரம் இருக்கிறது. கொசுவை கொள்வதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் வழியாக விளக்கை ஏற்றி இந்த முறையில் இந்த மதத்தில் பரவும் பல நோய்களையும், அதை பரப்பும் கொசுக்களையும், பல நுண்ணுயிரிகளையும் இவ்வாறுதான் அவர்கள் அடித்தார்கள். ஏதோ ஒரே ஒரு விளக்கை ஏற்றுவது பற்றி அல்ல. கார்த்திகை மதத்தில் எப்பொழுதும் ஏற்றுவதை விட 2 மடங்கு அதிகமாக நம் முன்னோர்கள் தீபம் ஏற்றினார்கள். காரணம், வருடத்தின் இந்த நேரத்தில் பகல் நேரம் குறைவாக இருப்பதால் நம் தினசரி வேலைகளை செய்ய நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வெளிச்சம் தேவைப்படும். நம் வாழ்க்கையில் ஒளியை பெருக்கிக் கொள்வதற்கான நேரம் இயற்கையை நமக்கு தந்திருக்கிறது. திருமூலர் சொன்ன இந்த பாடலை நாம் பார்க்க வேண்டும். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கின் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவழுமாமே. இந்த பாடல் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் இருக்கிறது. விளங்கிக் கொண்ட விளக்கத்தில் இருந்து விலகி மெய்ஞான பரம்பொருளை நம்முள் தூண்டி விளக்கேற்றி சிவ ஒளிக்குள் ஆன்மா எனும் சீவ ஒளி விளங்கும்படி செய்து வழிபட்டால் சகலத்தையும் விளக்கும் ஈசனின் கழலை அடையலாம் என்கிறார் திருமூலர். மேலும் கார்த்திகை தீப திருநாள் அன்று ஒரு மிகப்பெரிய தத்துவம் புதைந்திருக்கிறது. அதுவும் நம் திருவண்ணாமலையில் இருக்கிறது. தீப திருநாள் அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார்கள். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனை
ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். அதாவது பரம் பொருளான சிவனே பல வடிவங்களாக நமக்கு அருளுகிறார், அருள் புரிகிறார் என்பதே இந்த கார்த்திகை தீபத்தின் உட்கருத்தாக பார்க்கப்படுகிறது. இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக பார்க்கப்படுவது அந்த சூரியன். அந்த சூரியனை நமக்கு தெரியப்படுத்துவது அது வெளிப்படுத்தும் அந்த நெருப்பு, அந்த ஒளி. அந்த ஒளிக்கே, அந்த நெருப்புக்கே கடவுளாக இருக்கும் அந்த அண்ணாமலைநாதனை வழிபடுவது என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல. இதுவரை நான் சொன்ன வரலாறும் அறிவியலும் சேர்ந்த நம் முன்னோர்களின் செயல்பாடுகள். சிவம் என்பது கடவுள் மட்டுமல்ல, அதையும் தாண்டிய ஒரு தத்துவம். மனித வாழ்விற்கு தேவையான பல தத்துவத்தை தன்னுள்ளே கொண்டு சிவமாக இருந்து ஈசனாக சிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிவ வாக்கியரின் இந்த வரிகள் நமக்குள் இருக்கும் அந்த நெருப்பை நமக்கே புரிய வைக்கும். நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் உம்முளே இணைந்து கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே. அதாவது நெருப்பு என்பது நம்முள் இருக்கும் குண்டலினி அக்னி, நீர் என்பது நம்முள் இருக்கும் ரத்தம், நம் உடலே நெருப்பு குண்டம், நம்முள் இருக்கும் இறைமைதான் நாம் வழிபட வேண்டிய தெய்வம். எவன் ஒருவன் இதை உணர்ந்து கொள்கிறானோ அவன் ஜோதி வடிவான இறைவனுடனே நிரந்தரமாக கூடியிருந்து யோக நிலை பெறலாம் என்கிறார் சிவ வாக்கியர்.